நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த நாள் இனிய நாள். வாழ்வில் எல்லாரும் எல்லா வளமும் பெற வேண்டும். நான் உங்கள் பொதுவுடை மூர்த்தி, அச்சய இலக்கண பத்ததி ஜோதிட ஆராய்ச்சியாளர். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு ஜாதகத்தில் இந்த காலகட்டத்தில் இந்த காலகட்டங்கள் யோகமான அதிர்ஷ்டமான யோகமான நேரம் என்பதை பார்த்துட்ருக்கோம். இன்றைக்கி நம்ம வந்து ஒரு சின்ன ஒரு என்னுடைய அனுபவங்களை பகிர்ந்து கொள்ள. ஏன் அப்படின்னா, என்னுடைய அனுபவங்கள் வாழ்க்கையில் நடந்த நிறைய நிகழ்வுகள் என்னுடைய வாழ்க்கை வந்து உணர வைத்தது அப்படின்னு சொல்லலாம். அச்சய இலக்கண பத்ததி அப்படிங்கிற ஜோதிட முறை வந்து மூர்த்திங்கிற நபர் உருவாக்கினா இருக்க பேருங்கிற மூர்த்திங்கிறது இருக்கே தவிர, ஆனால் வந்து முழுக்க முழுக்க இது அப்பாற்பட்ட ஒரு நிகழ்வுகளாக தான் நான் பார்க்குறேன். ஒரு 15 வருடங்களுக்கு முன்பு நான் என்னுடைய வாகனத்தில் செல்கின்ற போது மத்தியானம் ஒரு சரியான வெயில். அந்த நேரத்தில் நான் அந்த காலகட்டத்தில் அந்த வேகமாக அந்த பைக்கில் போகிறேன். அன்னைக்கு என்ன அப்படின்னா, அதாவது எனக்கு பசிக்குது, சாப்பிடணும், அதோடு நான் வேகமாக அந்த பைக்கை வேகமாக திருப்பிக்கிட்டு நான் வேகமாக போகிறேன். கொஞ்சம் எல்லாம் போன வந்து அந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா, என்னுடைய கண்ணாடியில் ஒரு உருவம் தென்படுது. ஒரு வயதானவர் வந்து தென்படுது. அச்சோ, மணி இவருக்கு வயிறு பசிக்குமே அப்படின்னு சொல்லிட்டு அந்த பைக்கை அங்கே நிப்பாட்டிட்டு இறங்கி நடந்து முடியாது. அவர் உட்கார்ந்த இடத்துக்கு எடுத்தாவில் ஒரு டீ கடை இருக்குது. அந்த டீ கடையில் போய் ரெண்டு வடையை வாங்கிட்டு ஓடியாடுறேன். நான் என்னடா மணி ஆகிட்டே வயதானவராக இருக்காரேன்னு சொல்லிட்டு என்ன தெரியும் என்ன சாப்பிட்றாந்தில்லன்ட்டு பண்ணு ஏதாச்சும் ஒன்று சாப்பிட கேட்டால் பக்கத்தில் ஒன்றுமே கிடைக்கல. அப்புறம் ரெண்டு வடையை மட்டும் வாங்கிட்டு ஓடியாந்து மடித்து வாங்கிட்டு வர்றேன். வாங்கிட்டு வந்தவரை அந்த வாங்கிட்டு வந்துடுறேன். அந்த நபர்கிட்ட ஐயா ஐயான்னு கூப்பிட்றேன். அவர் வந்து என்னை பார்க்கலை, திரும்பலை, அப்படியே கண்ணை முடிக்க ஊஞ்சி உட்காந்துருக்கார். எல்லோரும் என்னை பார்க்குறாங்க. நான் கொடுக்கக்கூடிய அந்த விஷயத்த வாங்குவாரா வாங்க மாட்டாருங்கிற எல்லோரும் எதிர்பார்ப்பு இருக்குது. என்னடா நம்ம கொடுத்தது வாங்கலேன்னு எனக்கு ஒரு மனசுக்குள்ள ஒரு விஷயம் வந்து மறுபடியும் மறுபடியும் ஒரு உள்ளுக்குள்ள உணர்வு ஓடுது. அதனால் எப்படி வாங்கிடுவார் அப்படிங்கிறதுல, ஐயா அதுமாரி வடா ஐயா அப்படின்னு சொல்லி கண்ணீட்டுற அந்த பட்டணத்தை. வயிறு பசிக்கிறது உனக்கா எனக்கா அப்படின்னு அடுத்த கேள்வி கேட்குறார் அவர். ஏன் அப்படின்னா, அந்த உருவத்தை வைத்து நம்ம எடை போடக்கூடாது அப்படிங்கிற விஷயம். அதே மாதிரி சில உருவங்கள் வழியே சில நபர்கள் வந்து நம்மளை வந்து எப்படி என்ன அப்படிங்கிற மாதிரி பார்ப்பாங்க. என்னடா அது வயிறு பசிக்க எனக்கா உனக்கன்னு கேட்குறாரேன்ட்டு எனக்கு உள்ளுக்குள்ள மறுபடியும் ஒரு பயம், உள்ளுக்குள்ள ஒரு விஷயம் தோணுது. என்னடா அது வயிறு பசிக்க நமக்கு வயிறு பசிக்க அவருக்கு எப்படி தெரியும் அப்படி நினச்சிக்கிட்டு நான் நினச்சிக்கிட்டேன். ஐயா இதை வந்து உங்களுக்கு வாங்கிட்டு வந்தது, இதை வாங்குங்க அப்படின்னு சொல்லி பிடிச்சி துடியாக துடிக்கிற அந்த இடத்துல நின்றுட்டு பிடிங்க அப்படிங்கிறேன். அவர் வாங்குறார். அதுக்கு பிறகு அவர் அந்த நபர் என்னை பார்த்து அதில் ரெண்டு வடை இருக்குன்னு ரெண்டு விரலை காமிக்கிறார். ரெண்டு விரலை ரெண்டு கையை காமிச்சு ரெண்டு விரலை காமிச்சு உனக்கு ஒன்று எனக்கு ஒன்றுங்கிற மாதிரி சைகையில் காமிக்கிறார். ஸோ ஒரு வார்த்தை முணுகிறார். ஆஹா, வடை வாங்கினது எனக்கு தான் தெரியும், அதில் ரெண்டு இருக்குதுங்கிறது எனக்கு தான் தெரியும், அவருக்கு தெரியாது. எனக்குன்னா ஆச்சரியம், என்னடா அது உனக்கு ஒன்று எனக்கு ஒன்று அப்படிங்கிறாரு. இது என்னடா பெருங்குது. நான் சொன்னேன், இந்த இது வந்து உங்களுக்கு வாங்கினது, இதை நீங்கள் தான் சாப்பிட்ணும், இது உங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு நான் வைக்க போகிறேன். அவர் வந்து அந்த உள்ளுக்குள்ள உணர்வே அவர் வந்து உள்ளுக்குள்ள வரவே இல்லை. சரி, எப்படினாலும் அவர்கிட்ட வச்சுட்டு போடுவோன்ட்டு ஐடியாவில் நிற்கிறேன். அப்போ வந்து வாங்கிடும்போது எனக்கு ஒரு கஷ்டம், எப்படியாச்சும் வாங்கிட்டு வரான்னு பார்க்கும்போது வாங்கிட்டார். வாங்கிட்டு என்ன சொல்கிறாரு, உனக்கு வயிறு பசிக்குது நீ கிளம்பு அப்படிங்கிறாரு. எனக்கு வயிறு நம்ம சாப்பிட்டு வந்திருக்கலாம், சாப்பிடாமல் வந்திருக்கலாம், எப்படி வேணாலும் இருக்கலாம், எனக்கு தான் தெரியும் அப்படி நான் நினச்சிட்டு. அவர் என்ன சொல்கிறாரு, உனக்கு வயிறு பசிக்குது நீ கிளம்பு அப்படின்னாரு. இல்லையா, நான் உங்களுக்கு டீ ஒன்று சொல்லிட்டேன், டீ வாங்கி வந்து கொடுத்துட்டு போகிறேன் அப்படின்னா. அவர் சிரித்தார் பாருங்கள், அந்த கண் பார்வருக்கு பாருங்கள். அதை வாழ்க்கையில் மறக்க முடியாதுங்க. ஏன், இந்த அனுபவங்கள் வந்து என் வாழ்க்கையில் வந்து ஒரு இடம் ரெண்டு இடம் இல்லை, இந்த மாதிரி நினைவுகள் வந்து நிறைய விஷயங்கள் இருக்குது. அப்போ அவர்கிட்ட சொன்னேன், இந்த டீயை வாங்கி இன்னொருத்தர் எடுத்துகிட்டு வர்றாரு. அப்போ நான் போய் நான் தான் வாங்கியிருந்து அவர்கிட்ட கொடுக்குறேன், நீ கொண்டாந்து வச்சோன்னு அவர் சொல்கிறாரு, தலையாட்டி நீ கிளம்பு அப்படின்னாரு. நான் அதன் பிறகு அந்த பகுதியில் ஒரு 15 வருடம் நான் மறுபடியும் மறுபடியும் பார்த்தேன். அந்த இடத்துல வந்து அவர் வந்து கண்ணில் படவே இல்லை. அதுதான் ஆச்சரியம். இந்த மாதிரி நிறைய நிகழ்வுகள் என் வாழ்க்கையில் நடந்திருக்கு. ஏன் அப்படின்னா, இது சாதாரணமாகலாம் வந்து இதை வந்து உணர முடியாது. ஏன்னா அந்த நிகழ்வுகளை வந்து உன்னிப்பாக கவனிக்கும் போதோ அந்த நிகழ்வுகளை வந்து எந்த அளவுக்கு நம்ம வந்து அதை உணர்றோம்ளோ அதுதான் நமக்கு ஒரு மிகப்பெரிய ஆச்சரியம். கண்டிப்பாக வந்து
நான் மறுபடியும் தேடி அந்த நபரை போகும்போதெல்லாம் பார்ப்பேன். அந்த மாதிரி அந்த பகுதிகளே அந்த நபரை நான் சந்திக்க முடியலை. அது எனக்கு பெரிய ஒரு ஆச்சரியம், எனக்கு ஒரு அதிசயமாக இருந்துச்சு. கண்டிப்பாக வந்து அது எப்படி அந்த நிகழ்வு நடந்துச்சு அப்படின்னு எனக்கு அதாவது உணர்ந்தால் தான் மட்டும்தான் தெரியும். கண்டிப்பாக வந்து இந்த நச்சய லக்கண பத்தி ஜோதிட முறையில் லக்கணம் நகரும் அப்படின்னு நான் ஒரு தடவை சொல்லும்போது, இந்த லக்கணம் நகரும் அப்படிங்கிறத தாண்டி அந்த லக்கணத்திற்கு என்ன பண்ணுறேன், ஒவ்வொரு நட்சத்திர புள்ளியும் 405 நாள், அதுக்கு எப்படி தசாபுத்தி 9 கிரகங்கள் வழி தசாபுத்தி எடுக்கிறேன். இதை ஏன் நான் எடுக்கிறேன் அப்படின்னா, 405 நாள் நல்லாவும் இருக்காது, 405 நாள் ரொம்ப மோசமாகவும் இருக்காது. அந்த விஷயத்தை வந்து பதிவு செய்கிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா அச்சய இலக்கண பத்ததியில் கீழே வந்து பதிவு பண்ணியிருப்பேன். 405 நாள் எப்படி இருக்குது, 45 நாள் எப்படி இருக்குது, 5 நாள் எப்படி இருக்குது, 13 மணி நேரம், 20 நிமிஷம் எப்படி இருக்குது, 10 நிமிஷம் எப்படி இருக்குன்னு அதை உட்பிரிவுகளாக பிரித்து, எப்படி இல்லை நம்ம தசாபதிகளுக்கு நம்மளுடைய சந்திரனுக்கு எப்படி விம்சோத்திரி தசாவரிசைகள் இருக்கோ அதேமாரி லக்கணத்திற்கு தசாபதிகள். கண்டிப்பாக வந்து அதை நீங்கள் உணர்ந்தால் அது உப நட்சத்திரமோ எப்படி வேணால் நீங்கள் எடுத்துக்கலாம். கண்டிப்பாக ஒவ்வொரு நிகழ்வுகளும் உங்களுடைய வாழ்க்கையை வந்து அச்சய லக்கண பத்ததியில் நீங்கள் ஆய்ந்து பாருங்கள். இன்றைக்கி வந்து நாகராஜன் அப்படிங்கிற புதுக்கோட்டையிலேருந்து கேட்டிருக்காரு. அவருடைய லக்கணம் வந்து பார்த்திங்கன்னா சிம்ம லக்கணம், இன்றைய லக்கணம் வந்து தனுசு லக்கணம். தனுசு லக்கணத்துலேருந்து நம்மளுடைய ஆய்வுகள் எடுத்துக்கணும். தனுசு லக்கணாதிபதி குரு, அட்டமத்தில் உச்சம். அப்போ எதிர்பார்த்த யோகங்கள் ஜாதகம் கிடையாது. குரு அப்படின்றால் குழந்தை, குழந்தை சம்பந்தப்பட்ட கேள்விக்கு அவர் வந்திருக்காரு. அதேமாரி நட்சத்திராதிபதி சுக்கரன் 11 இருக்குது, அதுவும் எதிர்பார்த்த யோகத்தை கொடுக்கலை. 5வீட்டில் இருக்கக்கூடிய கிரகம் யார் அப்படின்னா மேஷத்தில் இருக்கக்கூடிய கிரகம் சந்திரன். சந்திரன் பார்த்திங்கன்னா அட்டமாதிபதியாக இருந்து 5 இருக்கார். 2 கிரகங்கள் அப்படிங்கும்போது ரொம்ப இந்த லக்னம் வந்து பலமாக முடியணும். அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா இந்த ஜாதகரை பொறுத்தளவுக்கு இப்போ 42 வயது, இப்போ ஒரு பூரட நட்சத்திரம் 2 பாதம், பூரட நட்சத்திரம் 3வது பாதத்தில் ஒரு வாய்ப்பு இருக்குது. கண்டிப்பாக வேணும் ஒரு முயற்சி பண்ணலாம். 2022 ஜனவரிக்கு பிறகு வரக்கூடிய காலம் கொஞ்சம் ஒரு வாய்ப்புகளை கொடுக்கும். நல்லா கேட்டுங்க, மருத்துவ செலவுகள் மூலமாக. தனுசு லக்கணத்திற்கு 6வது அதிபதி யார் அப்படின்னா சுக்கரன். அந்த சுக்கரன் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக வந்து பலமாக வந்து 11 நிற்கிறது. மருத்துவ செலவுகள் மூலமாக 2022 ஜனவரிக்கு பிறகு வரக்கூடிய 1 வருடம் 1 மாதம் 10 நாள் இவருடைய அதிர்ஷ்டமான அச்சய நேரம் அப்படிங்கிற விஷயம் இருக்குது. இவருடைய தசாபதி பார்த்திங்க அப்படின்னா ராகு தசையில் ராகு பூத்தி. இவர் ராகு தசை 10 ராகு தசை நடத்துகிறாரு. அதை விட்டு இவருக்கு வந்து 10 ராகு வந்து குழப்பங்களை ஏற்படுத்துறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதை விட்டு ராகு தசை ராகு பூத்தி என்பதும் இவருடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய போராட்டமாக தான் இருக்குது. குழந்தை சம்மந்தப்பட்ட ஒரு யோகம் அப்படின்னா பார்த்திங்கன்னா இவர் வாழ்க்கையில் வந்து ஏதாச்சும் ஒரு அம்மன் கோவிலில், அது பச்சைமானாக இருக்கலாம் இல்லை அங்காள பரமேஸ்வரியாக இருக்கலாம், பலமாக வந்து யோசிக்க, பலமாக வந்து சரணாகதி அடையணும். கண்டிப்பாக வந்து இந்த ஜாதகத்துக்கு 2022 ஜனவரிக்கு பிறகு இவருடைய அங்காளம்மன் கோவிலில் இல்லை அங்காள பரமேஸ்வரி கோவிலில் போய் இவர் வழிபட்டு நான் அந்த தாயோட பேரை வந்து குழந்தைக்கு வந்து வைக்கிறேன் அப்படின்னு சொல்லி வேண்டிட்டு வந்தால் ஒரு வாய்ப்பு உண்டு அப்படிங்கிற விஷயத்த இந்த நேரத்தில் பதிவு செய்கிறேன். மீண்டும் ஒரு இனியது ஒரு நிகழ்வு சந்திப்போம். நன்றி, வணக்கம்.